ஹலோ கைஸ், நான் உங்கள் விவசாய கேமிங். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி வந்து நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. ஆஸ்தி அந்தஸ்தை கூட இழந்துடலாம், ஆனால் அடையாளத்தை இழந்துடக்கூடாது. கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குற நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லியிருப்பேன், டெவலப் ஷாப்புன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அது பார்த்தீங்கன்னாவே எப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டல் வந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த பண்டல் பார்த்தீங்கன்னா ரிட்டன் பேக் ஆகுது. பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதர் சர்வரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 90% விழுந்தாச்சு. அது ஆல்ரெடி செம்மையாகவே இருக்குது. இந்த பொண்ணு பண்டல் பார்த்தீங்கன்னா சடுக்கி அடித்து தாக்கி தூக்கி விட்டுருக்கானுங்க. ஓகேவா, இது வந்து உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒரு அப்படின்னா பார்த்துடலாம். அது பார்க்கலாம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னாவே செம்மையாக ஒரு ஒரு பண்டலும் எமோட்டு லட்டு லெஸுக்கு எல்லாமே அடித்து தள்ளிட்டுருக்கானுங்க. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பண்டல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஓகேவா, அதை பார்த்தீங்கன்னா நான் டவுன் பண்ணியிருக்க மாட்டேன், யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ஓகேவா, சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயா எமௌண்ட் பார்த்தீங்கன்னா 149 டைமண்ட்லேயே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டேப் அது இதுன்னு இருக்குது. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா க்ளோவால் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டாப் அப் பேமெண்ட்டில் வந்து குளோவல் தான். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா கார் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 49 டைமண்ட்லேயே நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா, வேறு மாதிரி இருக்குது. ஓகே, அது நான் ஸ்விட்ச் பண்ணி பார்த்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா பையன் மண்டல் வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரா கேரக்டராக அவன் ஒன்று இருக்கான். ஓகே, கட்டனாக இருக்குது. ரோஸ் கொடுக்குற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 49 டைமண்ட்லேயே இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், இதில் பார்த்தீங்கன்னாவே இந்த என்னடா இது MP40 இது செட்டோட ட்ரன் நடாது உலர்னே கரானே. அது பார்த்தீங்கன்னா அப்பா அது ஜாலா முடிஞ்சு போச்சுடா. சரி விடுங்க. இது பார்த்தீங்கன்னா ராக்கர் சார் துணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதுவும் நிறைய போட்டுனே இருப்பார் தலைவர். ஓகே, இந்த புளி முருகன் ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஓகேவா, இதுவும் பார்த்தீங்கன்னா 149 டைமண்ட் தான். ஓகே சார். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி வீல் சொல்லியிருந்தால் கரெக்ட் கன்ஃபார்ம் ஆன ஒரு லக்கி வீல் தான். இது பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த லக்கி வீல் ட்ரெஸ். இதில் பார்த்தீங்கன்னாவே பர்சன்டேஜ் அதான் நம்மளுக்கு தெரியுமே, ஏற்கனவே லக்கி வீலெல்லாம் பார்த்துருப்பீங்க. 1 டைமண்டில் 2 டைமண்ட்லலாம் வந்திருக்கு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுட்பால் ட்ரெஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஃபுட்பால் ட்ரெஸ்னால் எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் எடுத்துருப்பீங்க, எடுக்காமல் இருப்பீங்க. ஓகேவா, ரிட்டன் பேக் வருதுன்னா எல்லாருமே மறக்காமல் எடுத்துக்கோங்க. திருப்பியும் ஒரு ரேரான ட்ரெஸ்ஸுன்னு தான் சொல்லிக்கலாம். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா உள்ளே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு அதுவும் தெளிவாகவே காமிக்கிறேன். ஓகேவா, சரி. இந்த ஃபுட்பால் ட்ரெஸ் என்னடா ஃபுட்பால் ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வெறித்தனமாக இருக்குது. ஓகேவா, எல்லாமே செம்மையாக போட்டு கலக்குறானுங்க. ஓகேவா, இதில் எந்த நான் எடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் பயங்கரமாக இருக்குது. எனக்கு பிடிச்சதே அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் தான். ஓகேவா, நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிஞ்சு வச்சுருங்க. ஓகே கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ரேம்பேஜ் பாஸ்ன்னு வந்துச்சு. அதை நம்ம மறக்காமல் போட்டு விட்டோம். போட்டுவிட்டு அந்த பொண்ணு பண்டல் காஸ்ட்யூமும் எடுத்துடாச்சு. ஓகேவா, அந்த பொண்ணு பண்டல் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஓகே, நீங்களே பாருங்கள், நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா க்ளோவில் வந்து பர்மனெண்ட்டு பயங்கரமாக இருக்குது. ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டாம்சன் வந்து ஸ்கின்னு ஆல்ரெடி எடுத்தாச்சு நம்ம. ஓகேவா, அந்த க்ளோவால் பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்குது, அதுவும் ஜாலியாக எடுத்துட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஈவெண்ட்டுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரா அமௌண்ட். அது என்னடாண்டா என்ன அமௌண்ட்டா, அதே மாதிரி தான் இருக்குது இதுவும். ஓகேவா, இதில் வந்து என்ன அது சூப்பர் பின்பாலாமே, என்னடா அது சூப்பர் பின்பாலு. இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்துச்சா வரலையான்னு தெரியல, வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்தவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள், வராதவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் சொல்கிறது உண்மைன்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இது எப்படா இது ஒன்று மொத்தம் கிளிக் பண்ணி எப்படா இது என்னடா இது லொட்டு லொசுக்குன்னு பேசினே கிரியாடா. பார்த்தீங்கன்னா 1 டிக் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த 4 பண்டல் கொடுத்துட்டு பானுங்க, 4 பண்டல் 2-3 பண்டல் கொடுத்துட்டு 1 ஸ்டோன் கொடுத்துட்டு வரானுங்க. ஓகே, அதில் வந்து 1 டிக் பண்ணிவிட்டு அதில் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது டிக் பண்ணிடணும். பக்கத்தில் இருக்கிற டிக் பக்கத்தில் வந்து எத்தனை டிக் பண்ணணும் தெரியல. இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 டிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2 டிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஸ்பின் பண்ணணும். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த என்னடா அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துச்சு பார்த்தீங்கன்னா ABCDன்னு இது வந்துச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறேன் இது. ஓகேவா, அது மாதிரி எடுத்துனா என்னடா இவ்வளோ டைமண்ட் பிடிங்கிடுவானுங்களே அப்படின்னு நினைப்பீங்க. சத்தியமாக இது அதே தான், இந்த டைமண்ட் பிடிங்கிடுவானுங்க, வச்சு செஞ்சிருவானுங்க. ஓகேவா, இது வந்து எப்படின்னா டைமண்ட் பிடுங்கிறதுக்கோசம் தான் இது மாதிரி ஸ்பின் ஈவெண்ட்டு அந்த ஈவெண்ட்டு இந்த ஈவெண்ட்டுன்னு விட்டுருவானுங்க. லோட்டு லூஸுக்குன்னு எல்லாத்தையும் செத்
பார்த்தீங்கன்னாவே இதுதான் இந்த ஸ்பின் பால் ஈவெண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஏல வந்து எமௌண்ட் இருக்குது, டியில் அந்த பண்டல் இருக்குது, ஜியில் பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் இருக்குது. ஓகேவா, இது வந்து ஒன் ஸ்பின் பார்த்திங்கன்னா 15 டைமுன்னு, 5 ஸ்பின் பார்த்தீங்கன்னா 70 டைம் ஆகிப்போச்சு. ஓகே காய்ஸ், இந்த பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் எல்லாம் ஒரு ஈவெண்ட் எல்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி, இந்த அப்டேட் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கெல்லாம் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோமும். நான் உங்கள் விவசாயி கமிங், டாடா பாபாய்.